வீட்டுக்கு கலகபோதி அரிசியோட பாத்திருந்தீங்க தெரியும், நான் ஒரு 85 கிலோ இருப்பேன். குட்டியான சிலிண்டரு என்னது குந்தாணி இப்படி நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டே இருந்தாரு. யானை இருந்தாலும் 1000 பொன், செத்தாலும் 1000 பொன், கருங்குறந்து இருந்து மென்ன செத்து மென்னு பயங்கரமான பதிலடி வச்சு பிரிச்சு எடுத்துருவேன். அதுல இருக்கிறது வந்து ஆசிட் அந்த துத்தம் சாப்பா நம்ம செத்துருவோம். அந்த துத்தம் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு விரல் தேஞ்சிருக்கும். ஸ்கூலுக்கு வந்தோடனே இத்தனை கட்டு ஒட்டினாதான் நைட் சோறு போடுவாங்க வீட்டுல. அந்த வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, அந்த வீட்டை பூட்டி வச்சுப்பாங்க. அப்புறம் இவங்க எதையாவது எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலயே நிப்பாங்க. நிறைய நாள் கண்ணீர் விட்டுருக்கேன், நிறைய நாள் மரத்துக்கு பின்னாடி சேலை கட்டிட்டு மேடைக்கு வந்து. அப்ப வந்து சும்மா உப்புமா மாதிரி போனேன். இன்னைக்கு நிலைமை என்னன்னா, நோ ஒன் டு ரீப்ளேஸ் சசிகலா. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24/7 ஆப். டவுன்லோட் கிங் 24/7. வணக்கம் மக்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் இவங்களை பத்தி சொல்லணும்னா, சிவகாசினா சும்மா பட்டாசுக்கு பேர் போனதுன்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்து பயங்கர ஃபேமஸா இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, நான் ஒரு சின்ன இன்ட்டு கொடுக்குறேன். சரவெடி. சரவெடினா எல்லாருக்குமே தெரியும், நம்ம சசிகலா மேடம் தான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அப்படியேதான் இருக்கிறேன். எப்பவுமே ஒருத்தவங்கள ஈஸியா கோவப்படுத்திடலாம். இப்ப உங்கள்ட்ட ஏய் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு உடனே கோவம் இல்ல, நான் இல்லன்றுவேன். கேட்டா கோவம் வரும்ல யாருக்குமே? ஏதாச்சும் கேட்டேன்னு உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா, ஒரு 100 ரூபாய் கடன் கொடு. இல்ல 100 ரூபாய் கூட இல்ல, துப்பு இல்ல, உனக்கு கொடுக்க துப்பு இல்ல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கோவம். கரெக்ட் மேடம். ஆனா ஈஸியா யாரையும் சிரிக்க வைக்க முடியாது. ஈஸியா கோவப்படுத்திடலாம், ஈஸியா அழுக வச்சிடலாம், ஆனா ஈஸியா சிரிக்க வைக்க முடியாது. அந்த சிரிக்க வைக்கிற பணியை 23 ஆண்டு காலமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். மிகப்பெரிய விஷயம் மேடம். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு. 23 வருஷமா வந்து இந்த துறையில வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்டு இருக்கீங்க, புதுசு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க. எது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணீங்க? எது கஷ்டமான விஷயம்னா, ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு நார்மலா பட்டிமன்ற ஜோக்ஸ் வந்து ஒரு 40 தான் இருக்கும். அந்த ஜோக்கை தூக்கி 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 ஒரு ஒரு தலைப்புக்கும் போட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு இலக்கிய தலைப்பு அல்லது ஒரு கடினமான தலைப்பு வரும்போது நாம நிறைய படிச்சு வச்சிருப்போம். இப்ப நிறைய படிச்சு வச்சிருப்பேன் நானுமே. ஆக்சுவலா நான் தமிழே படிக்கல, நான் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்டு. நிறைய படிச்சு வச்சிருப்போம் நிறைய விஷயங்கள். ஒரு ஒரு 10 திருக்குறள், 4 மணிக்கடிகை, 4 அடியார், அதை எந்த இடத்துல கரெக்டா பொருத்தணும்னு அந்த நேரம் நமக்கு மூளை வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆமா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப கஷ்டம். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மேடையில முதமொத வரும்போது நான் நல்லா குண்டா இருப்பேன், 85 கிலோ இருப்பேன். அப்பா நீங்க கலகபோதி அரிசி ஷோல பாத்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 85 கிலோ இருப்பேன். அப்பெல்லாம் பட்டிமன்றத்துக்கு வரும்போது எதிரில இருக்கிறவங்க வந்து என்னை பார்த்துட்டு, ஒரு நாள் பணமா குணமா தலைப்பு, மனிதனுக்கு நிறைவான மகிழ்ச்சி தருவது பணமா குணமா தலைப்பு. எதிரில வந்தவர் என்னை பார்த்துட்டு, இது குட்டியான சிலிண்டரு என்னது குந்தாணி இப்படி நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டே இருந்தாரு. நான் குணத்துக்கு உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், நீ நல்ல மனுஷன்னா பணத்துல பேசணும், ஏன் உடம்புல பேசக்கூடாது. எந்திரிச்சே நானு, நான் குட்டியானதான் யானை. அவர் நல்லா கருப்பா ஒளியா இருப்பாரு. யானை இருந்தாலும் 1000 பொன், செத்தாலும் 1000 பொன், கருங்குறந்து இருந்தும் என்ன செத்து மென்னு கேட்டேன். பயங்கரமான பதிலடி. அதுல இருந்து எவனும் என்னைய குந்தாணி சொல்ல மாட்டான், மேல சொல்ல சொல்லுங்க வச்சு பிரிச்சு எடுத்துருவேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, மேடை அப்படின்னு வரும்போது பொதுவா வந்து வீடா இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், பொதுவா ஜென்ஸோட ஒரு பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, நான் எல்லாரையும் சொல்லல, பெண்களை வந்து மட்டப்படுத்தி தான் பாப்பாங்க. அதுவும் உங்களோட ஃபீல்டுல பொதுவா பட்டிமன்றத்துல வந்து நீங்க பெண்களுக்கு வந்து பேச்சு திறமை ஜாஸ்தி, ரொம்ப அழகா பேசும்போது ஆண்கள் அங்க பகிரங்கமா மட்டம் தட்டுவாங்க. அந்த மாதிரி உங்களை யாராவது மட்டம் தட்டியிருக்காங்களா? அதான் நிறைய நிறைய நடக்கும். அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் எல்லாம் ரொம்ப மேக்கப் போடுறீங்க, இது ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து மூஞ்ச கழிட்டுவா பாப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நாங்களாவது மேக்கப்லதான் செலவழிக்கிறோம், நீ காசை பூரா செலவழிச்சிட்டு செத்து போயிடுற, அப்புறம் நாங்க பொட்டு கூட வைக்க முடியாம மேக்கப் இல்லாம போயிடறோம், அதனால இருக்கிற வரைக்கும் பொட்டு வைக்கிறோம்.
மூஞ்சு ஊரா வாந்தி, ஒரு நாய் வந்து நக்குது. சரோ என் மாமா ஒரு ரொக்கமா தொடக்க ரெண்டு பக்கம் வந்து தொட நக்குறது நாயின்னு அந்த நாய்க்கு தெரியல. அந்த அளவுக்கு மதப்பா படுத்துக்கிட்டு இருக்க இவன் நல்லவன் நீ பேசுற, நல்லதே செய்யாத நீங்க இவ்வளவு பேசும்போது எவ்வளவு வீட்டுக்காக நாங்க கஷ்டப்படுறோம். வீட்டு வேலையும் பார்த்து, குடும்பத்தையும் பார்த்து, புருஷனையும் பார்த்து. எனக்கெல்லாம் என்ன, நான் வந்து ஒரு சின்ன ஊருக்குள்ள இருந்தா வெளில வந்தேன், இப்பதான் கொஞ்சம் மெயின்ல இருக்கிறோம். சிவகாசியில பாத்தீங்கன்னா கட்டு ஓட்டுவாங்க, கட்டு தெரியுமா, தீப்பட்டி கட்டு, தீப்பட்டி தீப்பட்டி கட்டு ஓட்டுவாங்க. அத அத கூட இருந்து அழகா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைகள் தீப்பட்டி கட்டு ஒட்டி ஒட்டி ஒரு கை விரலை துத்தம் தின்று விட்டது. துத்தம் தான் அதுல இருக்கிறது வந்து ஆசிட், அந்த துத்தம் சாப்பிட்டா நம்ம செத்துருவோம். அந்த துத்தம் ரெகுலரா யூஸ் பண்ணும் போது இந்த ஒரு விரல் தேஞ்சிருக்கும். சிவகாசியில படிக்கிற பிள்ளைங்கலாம் பார்த்தா ஈவினிங் ஸ்கூலுக்கு வந்தோடனே இத்தனை கட்டு ஒட்டினாதான் நைட் சோறு போடுவாங்க. வீட்டுல சோறு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு ஹோம்ஒர்க் கூட தூங்குங்க பிள்ளைங்க. அப்ப பெண்கள் வந்து நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவ்வளவு கஷ்டப்படுற பெண்களோட அருமை வந்து ஆண்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன சமைச்சு வச்சிருக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்பான், நம்ம இல்லாதப்பதான் எங்க சாப்பிட முடியும்னு யோசிப்பான். ரெண்டு நாள் கக்கூசம் கைமா இருப்பாங்க. ஆமா நிஜமாதான். அது மாதிரி பெண்களுடைய கஷ்டத்தெல்லாம் எடுத்து ஸ்டேஜ்ல வச்சது நான் தான். நிறைய வித்தியாசங்கள்லயே வித்தியாசம் சொல்லுவேன். மேடம் ஆக்சுவலா உங்களோட ஃபேமிலி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சோ உங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஹோம் டியூஷன் போயிட்டு இருந்தேன். வீட்டுல பலசர கடை வச்சிருந்தோம். பலசர கடை மீன்ஸ் உங்களுக்கு தெரியாத மளிகை சாமான் தெரியும். வச்சிருந்தோம் அந்த கடையும் கூட்டி போட்டு தூங்குவாப்புல ஹஸ்பண்ட் சரியான. ஆனா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி எங்க ஐயம்மா அனுப்புனாங்க, நீ அடுப்புல வச்ச கொல்லி என்னைக்குமே எரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கணும், நீ இந்த புருஷன் வேணாம், நம்ம நல்ல இல்ல அப்படின்னு நீ வந்து என்னைக்குமே இந்த வாழ்க்கைய வந்து நீ எடிட். இப்ப எல்லாம் நிறைய எடிட் நடக்குது, ரெண்டு புருஷ மூணு புருஷ எல்லாம் கட்டுறாளுங்க. அப்பெல்லாம் எங்களை சொல்லி அனுப்பிச்சாங்க, அடுப்புல வச்ச கொள்ளி எரிஞ்சுதான் ஆகணும்ட்டு. நானும் ஒரு 6 மாசம் தாலியெல்லாம் கலட்டிட்டு ரொம்ப ரொம்ப டென்ஷனா எங்க அப்பாட்ட நான் இனிமே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு முதல்ல, ஒரு பொண்ணு கை பொண்ணு கை குழந்தை அப்பயே கோச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் எல்லாரும் வந்து எங்க அப்பாவுக்கு, நான் ஒரே பொண்ணு செல்ல பொண்ணா, எங்க அப்பா வந்து பிசினஸ் மேன், எங்க அப்பா என்ன வெட்டிகேஷன் படிக்க வச்சாரு, என்ன கிரேட் மேடம், டாக்டர் ஆகி ஊசி போட்டு 1000 பேர்த்த கொள்ளுவேன் பார்த்தாரு, நான் பேசியே டெய்லி 5000 என்ன அப்படி படிக்க வச்சாங்க. அப்ப எல்லாரும் வந்து எங்க அப்பா பேரு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், மோகன ஜோதிராஜன் எங்க அப்பா பேரு, அருமையான பேர். எங்க அப்பாட்ட வந்து மோகன் ஜோதி உன் மகன் என்ன வீட்டுக்கு வந்துட்டாலாமே வாழாம வாழாமன், நம்ம அப்பா மனசு கவலைப்படுறாருன்ற ஒரே காரணத்துக்காக மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன். வந்துட்டு ஒரு 10 ஆண்டு காலம் அவர் கையில தான் அந்த குடும்ப குதிரை இருந்துச்சு. யாரு உங்க கணவன் கையில? ஆதிக்கமோட, ஆதிக்கத்தோட இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன், ஹீஸ் நாட் வர்த் ஃபார் தட். நம்ம இறங்குவோம் காலத்துல, பிகாம் படிச்சு எம்காம் படிச்சு, கல்யாணத்துக்கு அப்புறமும் லீவ்ல கல்யாணம், எம்காம் எழுதும் போது பையன் வயித்துல இருக்கான், இவ்வளவு சண்டையிலயும் 3 பிள்ளை பெற்றுட்டோம் பாருங்க, கவர்மெண்ட் மாட்டோம் நாங்க, ரெண்டுக்கு மேல பெறாதுன்னு சொல்லி கேட்டிருக்கமா, அது சரி கேட்க மாட்டோம், இவ்வளவு கஷ்டத்துலயும் 3 பிள்ளை பெற்றுட்டோம். அதனாலதான் நான் வெளியில வந்தேன். பிள்ளைங்க பட்டினியா இருக்கிற சூழ்நிலை வந்தது. என்னுடைய பெரிய பொண்ணு நடக்கிறா, சின்ன பொண்ணு தவழ்றா. அடிச்சு இந்த பக்கம் எங்க ஹஸ்பண்ட் சரக்கடிப்பாரு, ஆனா அவரை சரக்கடிக்கிறவரை கூட சரக்கடிக்காம நிப்பாட்டி அவரு தண்ணி அடிக்கிறத விட்டு இந்த இயரோட 12 ஆண்டுகள் ஆகுது. கல்யாணம் முடிச்சு 31 வருஷம் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை திருத்தினேன், ரொம்ப அவரை திருத்தினேன். திருத்தினப்புற ஒரு தடவை ஹார்ட் லைட்டா ப்ராப்ளம் வந்தவொடனே டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமே நீ ஒரு சிகரெட் குடிச்சாலோ ஒரு துளி சாராய உள்ள பண்ணாலும் நீ செத்துருவ அப்படின்ன பிறகுதான் விட்டாரு. சுயநலம் தூக்குது. ஆமா அப்பதான் விட்டாரு. அப்புறம் என் மேல சத்தியம் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் விட்டாரு. அது வரைக்கும் இந்த சத்தியத்தை வாங்க முடியல என்னால. டாக்டர் சொன்ன பிறகு ஐயோ செத்துருவோன்ன பிறகு சத்தியம் பண்ணாரு. நல்ல மனுஷன், அருமையான மனுஷன். இல்ல என் புருஷன். நான் வந்து 10 ரூபா கொடுத்தா அத வந்து 10 நாள் 1000 ரூபாய் ஆக்குன்னு பாப்பேன். நீங்க நானு என் புருஷன்ட்ட 1000 ரூபாய் கொடுத்தா அத 10 நாள் 1 ரூபாய் ஆக்கிடுவாரு. அப்படிப்பட்ட தெளிவான புருஷன். எல்லாத்தையும் சமாளிச்சு வெளியில போய் டியூஷன் எடுப்பேன்.
முதல் எங்க வீட்டுக்கு பிள்ளைங்க டியூஷன் கூட்டிட்டு வந்தேன். அப்ப நான் வந்து ஆக்சுவலா மெட்ரிகுலேஷன் படிச்சதுனால பிளஸ் டூ வரைக்கும் மேக்ஸ் எடுப்பேன். பிள்ளைங்க எல்லாம் வந்து 50 ரூபாய்தான் மேம் ஒரு பிள்ளைக்கு டியூஷனு. 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உட்காந்துருக்குங்க. நாளைக்கு 30 1ஆம் தேதி பிறக்க போதுன்னா ஒவ்வொரு பிள்ளையா குறைஞ்சிரும், யாருமே இருக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி டியூஷன் மறுபடியும் 10ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாசம் தந்துருவோம் அப்படின்னு. அப்பயும் தரமாட்டாங்க. அப்ப நான் பேப்பர் ரீடிங் நிறைய பேப்பர் வாசிப்பேன். இப்ப பக்கத்து வீட்டுல ஓசி வீட்டுல போய் வாரமலர்லாம் எடுத்துட்டு வந்து படிப்பேன். அப்ப இந்த வேலைவாய்ப்பு மலர் எடுத்துட்டு வந்து பார்ப்பேன். அப்ப வீட்டுல வந்து டியூஷன் சொல்லி கொடுக்க ஆசிரியர், பெண் ஆசிரியர் தேவை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு 1000 ரூபாய் மாசம். அப்போ அப்பய காசு 2003 சைக்கிள் ஓட்டுவேன். ஒரு 7 கிலோமீட்டர் மிதிச்சு பகல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு சாயங்காலம் சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கே டியூஷன் போவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மாசம் பூரா சம்பளமே எனக்கு 800-900 தான். ஈவினிங் 1 ஹவருக்கு 1000 கொடுத்தாங்க. கிரேட். அப்ப என்ன பண்ணேன், 6-7 ஒரு வீடு, 7-8 ஒரு வீடு, 8-11 2000 கொடுத்தாங்க. மேக்ஸ் அட்டகாசமா கிளாஸ் ஃபுல்லா இங்கிலீஷ்ல எடுப்பேன். ஐ எம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர் டு. சூப்பருங்க. அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் சேர்ந்தேன். இப்படியே வச்சுட்டு அதான் இந்த இந்த சூழ்நிலையில பையன் பிறக்கல. பையன் பிறந்த பிறகுதான் கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்தது. பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ரொம்ப அடிச்சுட்டாரு, அடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு பொண்ணு நடக்கிறா, ஒரு பொண்ணு கையில, வெளிய வெளிய பெரிய பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கா, சின்ன பொண்ணு கீழே தவண்டுகிட்டு இருக்கா. இருந்தாலும் அடிச்சுட்டான், காதுல இருந்து ரத்தம் வருது. இருந்தாலும் அடிச்சுட்டான், இனிமே உயிரோட கூடாதுன்னு ஸ்டூல போட்டு கயறெல்லாம் போட்டுட்டேன் சாகணும்னு. குழந்தைங்க கேளுங்க, கயர் தூக்கயிறெல்லாம் போட்டுட்டேன். போட்டு பாக்குறேன், சின்ன பொண்ணு ஸ்டூல பிடிச்சிட்டு ஆட்டிட்டு சிரிக்கிறான். அம்மா ஏதாவது விளையாட்டு கட்டுறாங்கன்னு சிரிக்கிறோம். யோசிச்சேன், நம்ம செத்துட்டோம்னா இந்த பிள்ளைக்கு யாரு பால் கொடுப்பா, இந்த பிள்ளை அனாதை ஆயிரும்ல அப்படின்ட்டு இறங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு, ஏன் அவர் தான் குடும்பத்துக்கு உழைக்கணுமா, ஒரு பெண் உழைக்க கூடாதா அப்படின்னு மாத்தி யோசிச்சேன். அவர் உழைப்பதான் நம்பி நம்ம இல்லை, நம்ம செத்துட்டு நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டுருங்க. இவ்வளவு கஷ்டத்துலயும் நான் அடுத்த பிள்ளை மாசமா இருக்கேன் பாருங்க. அப்ப நான் எவ்வளவு தைரிய சரி இல்லையே வேண்டாம் நினைச்சிட்டு 5 வருஷம் இருந்தேன். அப்புறம் எங்க வீட்டுல எல்லாருமே எங்க மாமியார் மாமனார்லாம் சொத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு, ஆனா கையை அறுத்துக்கிட்டு போய் நின்னா கூட சுண்ணாம தர மாட்டேங்க. அப்படி ஃபேமிலி, வண்டர்ஃபுல் ஃபேமிலி. புருஷனோட அம்மா அப்பாட்டையும் எந்த உதவி இல்லை. எங்க அப்பா டைடு, எங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன், எங்க அப்பா டைடு. எங்க அம்மா அந்த பிசினஸ் மெயின்டைன் பண்ண முடியாம நஷ்டத்துக்கு வந்துட்டாங்க. அம்மாவையும் பாத்துக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அதனால அப்படியே சிவகாசிக்கு வந்துட்டோம். வந்துட்டு ரொம்ப கஷ்டமேல கஷ்டம். அப்புறம் பையன் பிறந்த பிறகுதான் டியூஷன் எல்லாம் போக ஆரம்பிச்சேன். டியூஷன் போக ஆரம்பிச்சோடனே ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. எழுதி கொடுத்தேன். இந்த நல்ல ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் நல்லா பேசுவேன். எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு இத பேச்சு மாடல்ல இருக்கு, இந்த எழுதுனால கூட்டிட்டு வந்தாங்க. நான் எழுதி கொடுத்துட்டு சுவாமி விவேகானந்தரை பத்தி தமிழ்நாட்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சு. நான் எழுதி கொடுத்தது. ஓ சூப்பர் மேம். அந்த எழுதி கொடுத்த வாத்தியார்ட்ட போய் திருத்தி இருக்கான் அந்த பையன், என்ட டியூஷன் படிச்ச பையன். அப்ப டியூஷன் மிஸ்ஸை கூட்டிட்டு வரணுனே நான் போனவனே பக்கத்துல ஒரு நடுவர் இருந்தார் முத்துமணின்னு. அவரு ஆள் இல்ல பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என்ன கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காலியா போச்சு, ஒண்ணும் இல்ல, உப்மா வறுத்து வீட்டுக்கு போடுவோன்ற மாதிரி உப்மா மாதிரி பட்டிமன்றத்துல போய் சேர்ந்தேன். இன்னைக்கு கலக்குறீங்க போங்க. நான் நல்லா பேசுறேன். இன்னைக்கு வந்து இப்ப நான் ஒரு இடத்துக்கு வந்து டேட் அப்ப வந்து சும்மா உப்மா மாதிரி போனேன். இன்னைக்கு நிலைமை என்னன்னா இப்ப நான் ஒரு இடத்துல பேர் கொடுத்துருக்குறேன். அந்த இடத்துல இன்னைக்கு நான் போக முடியலன்னு வைங்களேன், அவங்க பணத்தை பிடிச்சிடுறாங்க. சசிகலா வரலையில உன்னம்மா யாரு பேசுவா? நோ ஒன் டு ரீப்ளேஸ் சசிகலா. சசிகலா எவ்வளவு கஷ்டத்துல எப்படி ஒரு சூழ்நிலையில போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்ற பேர் வாங்கிருக்கீங்க. உண்மையா வந்துட்டு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மேம். ஆக்சுவலா உங்களோட ஃபீல்ட்ல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும்? எங்களோட ஃபீல்ட்ல என்னென்ன கஷ்டம் இருக்கும்னா, எங்களால பாத்ரூம் போக முடியாது. பெண்கள் இல்லையா, ஆண்கள் எங்கேயாவது போய் அடிச்சுட்டு வந்துருவாங்க. அடக்கிக்கிட்டே போவோம். நல்ல பஸ் போயிட்டு இருக்கும், அர்ஜென்டா இருக்கும், டிரைவர்ட்ட கண்டக்டர் போய் சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு 5 ஆண்டுகளா நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரொம்ப கிளவர். நான் நைட்ல பஸ் எல்லாம் போகும்போது மெதுவா போய் கண்டக்டர்கிட்ட போய், சார் ரொம்ப முடியல, கண்டிப்பா நீங்க எங்கேயாவது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இறங்கிருவேன். அதே மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ட்ரெஸ் மாத்திக்கலாம், ரூம் போட மாட்டாங்க. ஒரு வீட்டுல ட்ரெஸ் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நடுவர் எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, அந்த வீட்டை பூட்டி வச்சுப்பாங்க. அப்புறம் இவங்க எதையாவது எடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு பக்கத்துலயே நிப்பாங்க. நம்ம ஒரு சாரி மாத்தணும், உள்ளாடை மாத்தணும். உள்ளாடை மாத்தும் போது அடுத்தவங்க முன்னாடி மாத்துறது நமக்கு அது ஆனோ பொண்ணோ அது அவங்க அடுத்தவங்க தானே. அப்படிங்கும் போதுலாம் நான் நிறைய நாள் கண்ணீர் விட்டுருக்கேன். நிறைய நாள் மரத்துக்கு பின்னாடி சேலை கட்டிட்டு மேடைக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலம் ரொம்ப கஷ்டம், வீட்டுல இருக்க பெண்களுக்குமே சரி. அப்படி இருக்கும் நீங்க எல்லாம் வந்து நைட் டிராவல் தான் பண்ணுவீங்க, ஏன்னா உங்களுக்கு வேலை அந்த மாதிரி சமயத்துலதான் இருக்கும். எப்படி மேடம் சமாளிச்சீங்க?
அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும்ன்ற வெறி வெறி, குடும்ப கஷ்டம், இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா போடா, இன்னைக்கு போனா 4000 வாங்கிட்டு வரலாம், வீட்டுல இருந்தா யார் கொடுப்பா? கரெக்ட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு சிக்கன் குனியா காத்துல இருந்து 2 கால் நடக்கவே முடியல, 2 நாள் ஊசி போட்டுட்டு போய் ஸ்டேஜ்ல உட்காந்துருந்தேன், உட்கார்ந்துட்டே பேசிட்டு வந்தேன், என்னால நிக்க முடியல, எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு உட்கார்ந்து பேசி காசு வாங்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ரொம்ப முடியாட்டினாலும் பீரியட்ஸ்னா அதுக்கு டேப்லெட் போட்டுட்டு ரொம்ப போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு டேப்லெட் கூட ஸ்டேஜுக்கு போறது, ஸ்டேஜுக்கு போற தைரியம் எங்களுக்கு உண்டு. என்னன்னு கேட்டா, ஒரு சோசியல் மீடியால ஆம்பளை மட்டும்தான் சம்பாதிக்க முடியுன்ற காலம் போய் இன்னைக்கு நீங்க பட்டிமன்றத்துல எடுத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா நல்லா பேசுறாங்க. ஆமா மேம், உண்மை அது. ஆண்கள் கூட பேசுனதே பேசிட்டு இருக்காங்க, நாங்களாம் வித்தியாசம் பேசுறாங்க. ஆமா, நான் வந்து ஒரு பேப்பர் கிடைச்சா அதுல இருக்கிற கண்ணதாசன் தான் சொல்லுவாரு, கண்ணதாசன் ஒரு நாள் பொட்டனை வாங்கி கலபுரம் சொட்டாராம், சாப்பிட்டுட்டு பொட்டனத்தை கீழே போடாம அதுல பார்த்தாராம், கல்லைத்தான் மண்ணைத்தான் எழுதியிருந்தான், அதை வச்சுதான் அவர் கவிதை எழுதினாரு, கல்லைத்தான் மண்ணைத்தான் கைச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, அந்த கவிதை அவர் அதுல படிச்சுட்டு எழுதுனது. கவிதை நல்லா ஞாபகம் வருது, நீங்க சூப்பரா கவிதை சொல்லுவீங்களே. ஆமா, நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம். ரொம்ப அழகா சொல்லணும் அப்படின்னா ஜெயகாந்தன் கவிதைகள் நல்லா இருக்கும். நான் வந்து நிறைய கவிதைகள் மனப்பாடம் பண்ணி பேசுவேன், நானே எழுதுவேன். நானே எழுதின ஒரு கவிதை, விக்கல் எடுத்தது விக்கல் எடுத்தது நினைத்தது நீ என்றால் இன்னும் கொஞ்ச நேரம் எடுக்கட்டுமே, நான் தண்ணீர் குடிக்கவில்லை. இது நானா எழுதினது. ஜெயகாந்தன் கவிதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, எதிர் வீட்டில் அவள் என் வீட்டில் நான், அவள் குனிந்து பெருக்கினால் தெரு சுத்தமானது என் மனம் குப்பையானது. ரொம்ப அருமையா இருக்கு மேம் அது. அதே மாதிரி நிறைய கவிதைகள் இப்ப பேசணுங்கிறக்காக நிறைய மனப்பாடம் பண்ணுவேன். போன தடவை கூட ஒரு பேட்டியில பெண்ணுக்கு வந்து 64 பெயர்கள் இருக்குன்னு சொன்னேன். அது சொல்லட்டுமா? சொல்லுங்க மேம். பெண்ணை வந்து சாதாரணமா பெண்ணுன்னு நினைக்கிறாங்க, அவ எத்தனை அவதாரங்கள் கொண்டவள், அவளுக்கு எதுக்கு இவ்வளவு மகிமைன்னு சொல்லி சங்க இலக்கியத்திலேயே பெண்ணுக்கு 64 பேர் உண்டு. துணைவி, தடாகி, கண்ணாட்டி, கற்பாள், காந்தை, கிருகம், கிளத்தி, வீட்டுக்காரி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையர் மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தினை, சாணி, சீமாட்டி, சூரியை, யசோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், நாச்சி, பறவை, பெண்டு, பத்தினி, இல்லத்தரசி, ஆமினி, ஆட்டி, அகமுடையால், ஆம்படையால், நாயகி, பெண்டாட்டி, மனைத்தக்கால், ஊழ்துணை, குழி, வல்லபி, ஆயந்தி, ஊடை. மூளையா இல்ல என்னது அது? இத 3 நாள் மனப்பாடம் பண்ணேன். இதை மனப்பாடம் பண்ணி மேடையில சொன்னோடனே நல்லா கைத்துட்டு வந்தது. அப்ப ஏற்கனவே நான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லுவேன், நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, மாலையில் படி, இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதவன் வாழ்வதப்படி, அறம்படி, பொருள்படி, இன்பம்படி, இறந்த தமிழ் மறை நானும் நான் மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி, புகப்பொருள்படி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி அதுவெல்லாம் தள்ளுபடி, சேதியப்படி தீமை வந்திடுமே படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகுமே என் ஆண்டோர் சொற்படி, அதனால் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. தப்பே இல்ல சரவடி சசிகலானா, இதெல்லாம் மேடைக்கா படிச்சது. இப்ப சமீபத்துல இப்படி படிச்சு படிச்சு கைத்தட்டு வாங்கணும் மக்கள் கிட்ட. அதே மாதிரி ரமணா டயலாகு, ரமணாவில ஒரு டயலாக் பேசுவாரு, தமிழ்நாட்டுல மொத்த ஜனத்தொகை 3,21,00,000, அந்த டயலாக் அது பெருசா இருக்கும், அது போகும். இப்ப சமீபத்துல ஒண்ணு படிச்சு நல்ல கிளாஸ் வாங்குறேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய அருமையான வைரமுத்து ஒரு காதலிய பார்க்கும்போது இப்ப கவிதை சொல்றான், கண்ணே உன் காதல் என்ன தொங்கட்டா, உனக்காக நான் தூக்கு போட்டு தொங்கட்டான், கண்ணே நீ ஒரு பொரோட்டா உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா, கண்ணே உன் கண்ணங்கள் சப்போட்டா உன் ஒப்பே நம்ம காதலுக்கு சப்போட்டா, கண்ணே நீ ஒரு மல்லி உங்க அத்தா தான் நமக்கு வில்லி, விண்ணை மண்ணையும் பிரிப்பது அம்மாவாசை, உன்னையும் என்னையும் பிரிப்பது உன் அம்மாவின் ஆசை. இந்த மாதிரி இப்ப இந்த கால கவிதையை சொல்லும் போது அந்த கால கவிதையை சொல்லணும்ல, ஒரு நடுவரா வேற. கரெக்ட். அப்ப அந்த கால கவிதைக்கு டக்குன்னு இப்ப போன வாரம் மனப்படம் பண்ணேன், ஆனா இந்த சப்போர்ட்டாவுக்கு சிரிக்கிறாங்க, ஆனா மனசார கைத்தட்டுறது வைரமுத்து கவிதைகள்தான். சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழியில் கண் இருந்தால் வாசித்து போனி, கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம் முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம், கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் நெஞ்சை தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் அன்பே நீ தீயல்லி தின்ன சொன்னால் திம்பேன், உண்டென்று சொல் இல்லை நெல்லென்று கொள் என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள், உம்மென்றால் இல்லதடி உள்ளதடி சொர்க்கம் நீ இல்லை என்றால் இதுக அடுப்பக்கம். அப்படி இது சொல்லி பேசி முடிச்ச உடனே கை தட்டாதவன் கூட கை தட்டணும், அந்த அந்த லெவல்ல அந்த காலத்துல கவிதை இந்த காலத்து கவிதை.
இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க் மேடம், ஹார்ட் ஒர்க் கரெக்ட் மேடம். ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு சிங்க பெண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆக்சுவலா நீங்க குடும்பத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட குழந்தைங்க எல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு மிகப்பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்க. உங்க பையன் டாக்டர் தானே? ஆமா, MBBS படி. எப்படி மேம்? அதான் மேடம், நான் வந்து ஒரு வீடு வீடா பேப்பர் போட்டு அப்துல் கலாம் எல்லாம் நினைச்சு பார்ப்பேன், இந்த தேசத்திற்காக செக்கிலித்த வாவுசியை நினைச்சு பார்ப்பேன், இந்த தேசத்திற்காக உயிரை விட்ட பகத்சிங்கை நினைச்சு பார்ப்பேன். அவங்க எல்லாம் இந்த தேசத்துக்காக உயிர் விட்டேன், இந்த தேசத்துக்காக நான் செக்கிலுதுன்னு யாருமே சொல்லல. தேசத்துக்காக அப்படி பாடும்போது நம்ம குடும்பத்துக்காக நம்ம பாடுபடுறதுல ஒண்ணுமே தப்பு இல்ல. இன்னைக்கு வேணா என்னுடைய ஃபேமிலி வந்து நடுத்தரமா இருக்கலாம், இன்னைக்கு என்னால ஒரு கார்ல போக முடியல, ஏன்னா கார்ல போற அளவுக்கு இன்னும் நான் பேமெண்ட் வாங்கல. ஒரு கார் வாங்கிட்டு கூட கஷ்டத்துல வித்துட்டேன், கொரோனா கஷ்டத்துல வித்துட்டேன். இன்னும் வந்து என்னால பெரிய நிலைமைக்கு வர முடியல. இன்னுமே என்னைய நிறைய பேர் சொல்லுவாங்க, சசிகலா இவ்வளவு தூரம் டிவில வந்துச்சு ஆனா அதால பெருசா வர முடியலன்னு. நேர்மையா இருக்கிறவங்க பெருசா வர்றதுக்கு நாள் ஆகும், நேர்மை இல்லாதவங்க எப்படினாலும் மேல வரலாம். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். இப்ப என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னு வச்சீங்க, எங்க பாட்டி தாத்தா பணக்காரங்க, ஆனா வயல்வெளியில பணக்காரங்களா இருந்தாங்க. அடுத்து எங்க அம்மா அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, இப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்களுடைய எஜுகேஷன் இல்லாத நாங்க நாடார் வீட்டு ஃபேமிலி, எங்க பக்கம் 8ஆம் கிளாஸ்க்கு மேல பொம்பளை போய் படிக்க விட மாட்டாங்க, 10க்கு மேல பையனை படிக்க விட மாட்டாங்க. பையன் 10ஆம் கிளாஸ்ல கடை மளிகை கடை வச்சிருவான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாளைக்கு என் பிள்ளை வரும்போது என் பிள்ளையோடைய பிள்ளை என்ன சொல்லும், எங்க மாமே என்னை சொல்லும், எங்க மாமே வந்து நல்லா படிச்சாங்களாம், நல்லா வேலை பார்த்தாங்களாம், இத்தனை இடத்துல பட்டிமன்றம் பேசினாங்களாம், எங்க அப்பாவை டாக்டர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களான்னு என் பேரை பிள்ளை சொல்லும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி நான் வந்து இப்ப வந்து என்னோட டிராவல் பண்ணவங்க கொஞ்சம் உயரத்துக்கே போயிட்டாங்கன்னு வைங்களேன், நான் வந்து அதை பார்த்து பொறாமையப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், எனக்கான கடவுள் இந்த மேடை கொடுத்துருக்காரு, அதை ஒழுங்கா செய்யணும். கரெக்ட். அதை விட்டுட்டு அதாவது அடுத்தவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம தோத்துருவோம், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம ஜெயிச்சிருவோம். யாரையும் ஏமாத்தி நாம ஜெயிக்க கூடாது, நம்மளை ஏமாத்துறவங்கள ஜெயிக்காம விடக்கூடாது. கரெக்ட். உங்களை பார்த்து எனக்கு புறாமப்பட்டு உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிருக்காங்களா? ஐயோ, ஏன் கேக்குறீங்க? ராத்திரிக்கு போறா, காலையிலக்கு வரா. மாமியார்ட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட இவ்வளவு வருஷம் அது, என் ஹஸ்பண்ட் என்ன சந்தேகப்படவே மாட்டாரு. ஆனா எங்க மாமியார்ட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, என்னடா பொண்டாட்டி ராத்திரிக்கு போறா அப்புறம் காலையிலக்கு வரா, என்னதான் வேலை பாக்குறா, என்னதான் செய்யறா, அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த வாயெல்லாம் எப்ப அடைச்சோம் தெரியுமா? எப்ப டிவில வந்தோமோ அப்பதான் அந்த வாயெல்லாம் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டியாச்சு. ஏன்னா எப்பவுமே நான் பெண்களுக்குமே இந்த இன்டர்வியூ பாக்குற பெண்களுக்குமே ஒரு விஷயம் சொல்றேன், எப்பவுமே நாம ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அது தெரியாம தானே செஞ்சோம், வெளியில எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க பெண்களே. தப்பு செஞ்சா உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சா தண்டனை கண்டிப்பா உண்டு. அதை நான் கண்ணால பாத்துட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்ப வெளி உலகம் பெருசா பறந்துருச்சு, முந்தி மாதிரி கிடையாது. இந்த தெருவுல ஒரு பிரச்சனைனா அடுத்த தெருவுக்கு தெரியும், அடுத்த தெருவுல ஒரு பிரச்சனைனா இந்த தெருவுக்கு தெரியும். இப்ப அப்படி கிடையாது, உலகம் பெருசாயிருச்சு. ஒரு தப்ப பட்டுக்கோட்டையில பண்ணிட்டு, பட்டுக்கோட்டைன்னு ஒரு ஊர் சொல்றேன், நிறைய கடன் வாங்கிட்டு இங்கிட்டு சென்னையில வந்து பொழைச்சுக்கலாம், ஆனால் ஊழ்வினை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஊழ்வினை கண்டிப்பா எங்க போனாலும் விடாது. நம்ம என்ன பண்றோமோ அதுக்குரியதான் நம்ம பண்ணிட்டு தான் சாகணும், அதுக்குரிய தண்டனை அனுப்பிட்டு தான் சாகணும். சப்போஸ் அப்படி நம்ம தண்டனை அனுபவிக்காம செத்துட்டா கூட அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா அந்த ஊழ்வினை நம்ம பின்னாடியே இருக்கும். பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்தா கூட நம்மளால அப்படி வாழ முடியாது, அந்த ஒரு சூழ்நிலைக்கு நாம வந்துருவோம். இதை வந்து எல்லாருமே உணர்ந்துக்கணும். ஆக்சுவலா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களோட டேலண்ட்டுக்கான ஃபீல்டு இதுன்னு சொல்லிட்டு அதுல கடினமா முயற்சி பண்ணி வருவீங்க, ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நைட்ல நீங்க வேலை முடிச்சிட்டு போது ஏதாவது பாலியல் சீண்டல் இருக்கும், எவனா ஒருத்தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது அடி வாங்கியிருக்காங்களா? ஏன் கேக்குறீங்க? இந்த அடிச்சு ஒரு மோதிரமே தெரிச்சு போயிருக்கு. ஆமா, இந்த இப்படி விரல் மூணு விரல் உள்ள வரும், நமக்கு தான் வருதுன்னு பாத்துக்கிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருவேன், செகண்ட் டைம் பாப்பேன், தேர்ட் ஆப்ஷன் இந்த பூ கட் பண்ற கத்தி இருக்கு பாருங்க, அதை எடுத்து வெட்டி விட்டே ஒரு நாள். அந்த நாய் என்ன சொல்லுது, சொல்லிட்டு வெட்ட மாட்டேன். ஏன் நீ சொல்லிட்டு விட மாட்ட? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மேடம்? கொஞ்ச நேரம் கண் அசர முடியாது. ஒரு நாள் நான் அசந்துட்டேன், என் பேக்கோட தூக்கிட்டு போயிட்டாங்க, இன்னொரு போனு கீழே வச்சிருந்தேன், அதை எடுத்து என் புருஷனுக்கு அடிச்சேன், அத்தான் போனை தூக்கிட்டு போயிட்டாங்க, 10,000 வேற இருந்துச்சு, நான் அழுதேன். எங்க அத்தான் சொன்னாரு, விடுறி ஒன்னு எவனாலையும் தூக்க முடியாது, போனை தானே தூக்கிட்டு போறான்னு. அப்புறம் என் பையன் போனை வாங்கி சொன்னான், ரொம்ப அழுதேன், ஏன்னா 10,000 கேஷும் போயிருச்சு, அதுல ஏடிஎம் கார்டுல இருந்து எல்லாமே இருக்கு, எல்லாமே போயிருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணப்ப என் பையன் அந்த போனை வாங்கி சொன்னான், அந்த போன் என்னமா வேலை போறோம் டே, அது குவைத் தமிழ்ச்சங்கத்துல கொடுத்த போன், குவைத்துல செந்தமிழ் கலைமன்றம்னு ஒன்று இருக்கு, அங்க பேசுனதுக்கு கிஃப்ட் கொடுத்த போன் அப்படின்னு சொல்லி அழுதுனா என் பையன். அந்த போன் நல்லா இருந்தா 15,000 இருக்குமாமா, 20,000 இருக்குமா, விடுங்கம்மா, நீங்க 1 கோடிக்கு மேலம்மா, நீங்க மட்டும் பத்திரமா வீட்டுக்கு வாங்கம்மான்னு.
என்னோட மூணு குழந்தைகள்லயே என்னை வந்து நான் கஷ்டப்படுறேன், நம்ம நம்ம அம்மா வந்து நம்மளை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு டாக்டரா ஃபைனல் இயர் தான் படிக்கிறான், இன்னும் முடிக்கணும், இன்னும் இதுக்கு வேற போகணும், தம்பி எஃப்எம்ஜி கிளியர் பண்ணணும். அவன் கிளியர் பண்ணி உட்காந்துட்டானா மந்த்லி 1 lakh வாங்குவான். அவன் இந்த மூணு பிள்ளைங்கள்லயுமே அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை சம்பாரிச்சு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்தது மூணாவது பொண்ணு பையன் தான். பொம்பளை பிள்ளைய கூட உணரல, அம்மா கஷ்டப்படுறாங்க, அம்மா ஹர்ட் பண்ணி பேசக்கூடாதுன்னு கொடுத்தா அம்மா இல்லாட்டி சும்மா குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலா இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்க, நான் எப்படி கேக்குறேன்னா, பெண்களை இழிவா பேசுறவங்க, இவ்வளவு கஷ்டத்திலயும் நீங்க எவ்வளவு சாதிச்சு நீங்க இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க, சோ இந்த சமுதாயத்துக்கு இந்த துறையில நாங்க இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், அசால்ட்டா எங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள நிறைய ஆதங்கம் இருக்கும். சோ இந்த சான்ஸ்ல நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சமுதாயத்துல நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், நம்மளை பத்தி எல்லாரும் பேசுறாங்கன்ற நம்ம காதுக்கே வந்துடும். நம்மளை பத்தி பேசுறவங்க பேசின இடத்துலதான் நிப்பாங்க, ஆனா நம்ம முன்னாடி போயிட்டே இருப்போம். அதனால நம்மளை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு யார பத்தியும் கவலையே படக்கூடாது. அதான் நான் அடிக்கடி சொல்றது, பெண்கள் எப்போதும் ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், ஆனா எதற்காகவும் ஒழுக்கத்தை விட்டு கொடுக்கணும். நம்மளை நாம தான் ஜட்ஜ் பண்ணணும், நம்ம சரியா பண்றோமா நம்ம தப்பா பண்றோமா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா. நம்ம அடுத்தவங்க சொல்றாங்களேங்கிறதுக்காண்டி நம்ம போய் ஆவின் பால் குடிக்க முடியாது, அடுப்புலயே விழுக முடியாது. நம்மளுக்கு என்ன அறிவு இருக்கு, நம்மளுக்கு என்ன இருக்கு, உண்மையிலேயே நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணா ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, செத்தர்லாம் நல்ல புருஷன் இல்ல, செத்தர்லாம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சவ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 500 பேர் வந்தா கூட சாப்பாடு போடுற நிலைமையில இருந்தேன், வேலை சாப்பிட முடியாம இருந்தவ. அப்ப என்னோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா கடவுள் வந்து கிஃப்ட் பண்ணிருக்காரு. எப்பவுமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்கிற மாதிரி இந்த இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க, நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம், நம்மளை யாரும் மதிக்கல, நமக்கு எதுவும் சப்போர்ட் இல்லைன்னு யோசிக்கவே கூடாது. உண்மையான உங்களுடைய உழைப்பு இருந்தா, உண்மையான உண்மையான மனசோட தூய மனசோட உங்களுடைய கடின உழைப்பு இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். என்னன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப மேக்கப்லாம் அழகா போடுறோம், ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நாம ஆண்கள் வந்து மேக்கப்ப விட்டுருவாங்க, ஆனா மேக்கப் பெண்களை கைவிட்டுருவோம் ஒரு காலத்துல. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒரு வயசான பிறகு நம்ம உழைப்பை நாம விட்டுருவோம், ஆனா நம்ம உழைத்த உழைப்பை உழைப்பு எப்போதும் நம்மை கைவிடாது. நாங்க மேடையிலே சொல்றதுதான், உழைப்பை நாம விட்டுருவோம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளால வேலை செய்ய முடியாதுல, நம்மளால ஓடி வர முடியுமா, 70 வயசு ஆனவனே நம்ம உட்காரதான் பார்ப்போம். அந்த டைம்ல நம்ம உழைத்த உழைப்பு எப்போதுமே நம்மளை கைவிடாது. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்தாலும் கூட, இன்னைக்கு ஒரு 500 பேர் வந்தா சாப்பாடு போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அது வந்து காட் தந்த கிஃப்ட் மட்டும் இல்லை, என்னோட ஹார்ட் ஒர்க் இருக்காது. கிரேட். ஆக்சுவலா இப்ப இருக்க பெண்கள் வந்து சில பேருக்கு தெரியல, பாவம் வேலைக்கு போனா வீட்டை சமாளிக்க தெரியல, சில பேருக்கு எங்கேயாவது கொஞ்சம் வேலை செஞ்சாலும் இடுப்பு வலிக்குதுன்றாங்க. இதே நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு தொழில் குழந்தைகள்னு எவ்வளவு கஷ்டத்துல இன்னைக்கு ஒரு சிங்கப்பெண்ணா சாதனையாளரா இருக்கீங்க இல்லையா. இப்ப இருக்க பெண்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ்? நான் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே டிப்ஸ் என்னன்னா, இந்த கட்டின புருஷனை பாவம் கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு காலத்துல எல்லாம் ஆம்பளைல சொல்லுவாங்க, பொம்பளை மாதிரி அழுகாத அழுகாதன்னு. இனிமேல் பொம்பளைல எப்படி வளர்க்கணும், பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணும் தெரியுமா, ஆம்பளை பிள்ளை போய் அழ வைக்காத. ஏன் தெரியுமா, ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்ச புதுசுல அம்மாவுக்கு போன் பண்றான், 2 மாசம் தான் ஆகுது, அம்மா என் புடிச்ச அடிச்சுட்டாருமா நான் வீட்டுக்கு வந்துடுறேமா. உடனே அம்மா தான், அப்படிலாம் நீ வந்துடக்கூடாது, நான் வந்து 6 மாசம் இருக்கிறேன், அதான் அவன் புருஷனுக்கு தண்டனை. இன்னைக்கு இப்படி ட்ரெண்ட் மாறிடுச்சு, பெண்கள் வந்து உழைக்க கஷ்டப்படுறாங்க. ஒரு பொண்ணு நிஜமாவே நடந்தது, ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு 40 நாள் தான் ஆகுது, இனிமே என் கூட வாழ மாட்டேன், டைவர்ஸ் வாங்கி கொடுங்க வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம கிட்ட போய் என்னம்மா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, வீட்டுக்காரர் சரக்கு அடிக்கிறாரா, இல்ல வேற யாரையும் வச்சிருக்காரா, இல்ல மாமியார் ஏதாவது கொடுமைப்படுத்துறாங்களா, அதெல்லாம் இல்ல. அப்புறையம்மா போக மாட்டேங்கிற, அப்புறம் என்னையவே சோறாக்கி என்னையவே குழம்பு போய் காலைல 6 மணிக்கு தான் அழிப்புறாங்க, அது வீடாது அப்படிங்குது. என்ன அநியாயம் பாது, நாங்கெல்லாம் வீட்டு வேலையும் பார்த்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி டியூஷன் எடுத்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர் ஆகி பட்டிமன்றத்துக்குள்ள வந்து பட்டிமன்றத்துலேயும் சம்பாரிச்சு வீட்டையும் பார்த்தோம். இன்னைக்கு பிள்ளைங்க சமைக்கிறதையே பெரிய கஷ்டமான வேலையா நினைக்கிறாங்க, காஃபியே ஸ்விக்கில ஆர்டர் பண்றாங்க. கண்டிப்பா சுடுதண்ணி வைனா ஆர்டர் பண்ணும் போல பிள்ளைங்க, இந்த குளி பண்ணி அரைஞ்சு விடணும்னே எத்தனை அடியில குளி தோண்டணும் அப்படிங்கிற நிலைமையில பெண்கள் படிக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லல. இருந்தாலும் பெண்களுக்கு மிக அழகு வந்து சமையல். அதாவது எப்படி ஒரு சுருக்க சொல்லட்டா, பெண்கள் வந்து எவ்வளவுதான் பெரிய வேலைக்கு மாசா போனாலும் இன்னைக்கு எல்லாம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கினேன், 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவுதான் பண்ணாலும் சரி, ஒரு அடுப்பு வேலையோ ஒரு ஒரு வந்தவங்களுக்கு பசியாத்த தெரியலன்னு வச்சீங்களேன், அழகா மேக்கப் பண்ணிட்டு பொட்டு வைக்கலன்னா ஒரு பொண்ணுக்கு எப்படி அழகு இருக்காதோ, அது மாதிரி சமையல் வந்து பொண்ணுக்கு பொட்டு வச்ச மாதிரி.
கிரேட் மேம். ஆக்சுவலா உங்க கூட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு, எங்களுக்கு நேரம் பத்தல. சரவணி சசிகலா மேம் கூட பேசினது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டது, உண்மையாலுமே எங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் எனர்ஜி, ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கு மேம். உங்களோட பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.